பீமா கொரகன் வழக்கில் கைது செய்யப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக நீண்ட நாள் சிறையில் இருக்கின்ற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு, அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் எந்த அரசுகள் ஆண்டாலும் அந்த அரசினுடைய கொள்கை முடிவுகளை, அந்த அரசின் மக்கள் விரோத சட்டங்களை திட்டங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், ஒன்றிய அரசு இவர்களை முடக்க வேண்டும். அடித்தளத்தில் இருக்கிற உழைக்கும் மக்களின் குரலாக இவர்களின் குரல் வருகிறது. விளிம்பில மக்களின் பிரச்சனைகளை இவர்கள் கையில் எடுத்து அதை இந்திய அளவில் கொண்டு சேர்க்கிறார்கள் என்பதற்காக இவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் இவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பீமா கொரகன் வழக்கில் கைது செய்யப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக நீண்ட நாள் சிறையில் இருக்கின்ற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு இந்த குழு எடுக்கிற முடிவில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பங்கெடுத்து அவர்கள் விடுதலைக்காக குரல் கொடுக்கும். குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைவரும் விளிம்பு நிலை மக்களுக்காக, மலைவாழ்வு மக்களுக்காக, ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக, அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் எந்த அரசுகள் ஆண்டாலும் அந்த அரசினுடைய கொள்கை முடிவுகளை, அந்த அரசின் மக்கள் விரோத சட்டங்களை திட்டங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், எதிர்த்து போராடக்கூடியவர்கள், பத்திரிகை துறையில், கல்வித்துறையில், தொழில்துறையில், அறிவியல் துறையில், அனைத்து துறையிலும் மிகச்சிறந்த ஆளுமிகளாக விளங்கியவர்கள் தான் இந்த 16 பேரும். ஆக அந்த 16 பேரும் சாதாரண பகுதிகளிலிருந்து அரசை எதிர்த்து வம்பு தும்புகளில், ஆயுத போராட்டங்களில் அல்ல ஆயுத குழுக்களோடு தொடர்புடையவர்கள் அல்ல. இந்திய அளவிலும் மகாராஷ்டிரா அளவிலும் புகழ்மிக்க பேராசிரியர் பெருமக்களாக, கல்வியாளராக, வார பத்திரிகைகளை, ஆங்கில பத்திரிகைகளை நடத்துகின்ற ஆசிரியர்களாக, இப்படிப்பட்டவர்களை இப்படி அவதூறாக இன்றைக்கு ஒன்றிய அரசு இவர்களை முடக்க வேண்டும். அடித்தளத்தில் இருக்கிற உழைக்கும் மக்களின் குரலாக இவர்களின் குரல் வருகிறது. விளிம்பில மக்களின் பிரச்சனைகளை இவர்கள் கையில் எடுத்து அதை இந்திய அளவில் கொண்டு சேர்க்கிறார்கள் என்பதற்காக இவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் இவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் சிறையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக இங்கு கூடியிருக்கிற தலைவர்கள், இங்கு கூடியிருக்கிற இந்த குழு எடுக்கிற முடிவில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தனது முழு ஆதரவை பங்கெடுத்து, அண்ணன் திருமாவர்கள் அறிவித்த ஜூன் நடைபெறுகின்ற அந்த மாபெரும் இவர்கள் விடுதலைக்கான போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கைகோர்க்கும், போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பீமா கொரகன் வழக்கில் கைது செய்யப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக நீண்ட நாள் சிறையில் இருக்கின்ற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு, அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் எந்த அரசுகள் ஆண்டாலும் அந்த அரசினுடைய கொள்கை முடிவுகளை, அந்த அரசின் மக்கள் விரோத சட்டங்களை திட்டங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், ஒன்றிய அரசு இவர்களை முடக்க வேண்டும். அடித்தளத்தில் இருக்கிற உழைக்கும் மக்களின் குரலாக இவர்களின் குரல் வருகிறது. விளிம்பில மக்களின் பிரச்சனைகளை இவர்கள் கையில் எடுத்து அதை இந்திய அளவில் கொண்டு சேர்க்கிறார்கள் என்பதற்காக இவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் இவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்.